வணக்கம் எல்லாருக்கும், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழங்கில் போலி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலை கிலோ மைதா மாவு, காலை கிலோ வெள்ளிக்கிழங்கு, 150 கிராம் வெல்லம். முதல்ல மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி பிசைஞ்சிக்கிறேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு பதம் வேண்டாம், கொஞ்சம் ஏலக்காய் இருக்கட்டும். பாதி பிசைஞ்சி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நடு நடுவே எண்ணெய் விட்டு சாஃப்டாக ஆகி வர வரலாம் பிசைஞ்சிக்கலாம். கைக்கு சாஃப்டாக கிடைக்கும். அந்த நேரத்தில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சி மூடி எடுத்து வச்சிடலாம். அது 2-3 மணி நேரம் ஊறட்டும். நான் வெள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி தூளாக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை பொடி பண்ணி ஸ்டவ்வில் வச்சு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி சேர்க்கலாம். வெல்லத்தை வடிகட்டிட்டு 1 நிமிஷம் கொதி வரட்டும். தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். கிழங்கு அதில் போட்டு கலக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை சிம்மில் வச்சுட்டு கலக்கி விட்டுக்கிட்டே வரலாம். கெட்டியாக வந்துடும். கொஞ்சம் வேணும்னா எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கலக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரட்டும், பதம் வந்துடும். இப்போ பதம் வந்துருச்சு, உருண்டு பிடிச்சி வச்சுருக்கேன். மைதா மாவு 1 சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்து இந்த கிழங்கு உருண்டையை அதில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக மூடி கையிலையே உருட்டி பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி அது மேலே தட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவைக்கும் எண்ணெயில் தான் வேலை செய்யணும், அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். நமக்கு வேணுன்ற சைஸில் செஞ்சுக்கலாம். தோசைக்கல்ல ஸ்டவ்வில் சூடேற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது போலி ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழங்கு போலி ரெடி. வணக்கம்.